மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம் மன்னிப்பு கேட்டாரா அண்ணா அண்ணாமலைக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த சுளீர் பதிலடி முத்துராமலிங்க தேவரிடம் அறிஞர் அண்ணா மன்னிப்பு கேட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதால் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ளது இந்த விஷயத்தில் தொடர்ந்து ஆர் எஸ் பாரதி தவிர்த்து திமுக பெரிய தலைவர்களை அமைதி காத்து வந்த நிலையில் முதன் முதலாக முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலைக்கு ட்விட்டரில் பதிலடி கொடுத்துள்ளார் திமுக சார்பில் திராவிட மதம் என்பது செப்டம்பரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாக திமுக திராவிட மாத கொண்டாட்டத்தை கொண்டாடி வந்தது திமுக ஐடிவிங் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட எக்ஸ் வலைதளத்தில் கலந்துரையாடல் திமுக தலைவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்தி வந்தனர் இந்த நிலையில்தான் திராவிட மாத கொண்டாட்டத்தின் இறுதி அன்று முதல்வர் ஸ்டாலின் ட்விட்டர் தளத்தில் உரையாடினார் அப்போது அவர் கூறியதாவது ட்விட்டர் உட்பட அனைத்து சமூக வலைதளங்களையும் கொள்கையை பரப்பும் கருவியாக பயன்படுத்த வேண்டும் மக்களை திசை திருப்பும் கூட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டும் நான் கூட ஸ்பீக்கிங் பார் இந்தியா என்கின்ற ட்ரோட்காஸ்ட் தொடங்கியுள்ளேன் இதில் இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்தி முடித்துள்ளேன் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது வலைதள பேச்சு என்பது பத்து முதல் பதினான்கு பொதுக்கூட்டங்களுக்கு சமமானதாக உள்ளது வலைதளங்களில் அதிமுக பாஜக பொய் செய்திகளை பரப்புவதற்காகவே வேலை பார்க்கும் கூலிக்கு ஆட்களை வைத்துள்ளார்கள் அதிமுகவுக்கு கொள்கை இல்லை கொள்கை சார்ந்த விஷயமில்லை பாஜகவை பொறுத்தளவில் பிரித்தாளும் அரசியல் செய்கின்றது அவர்களிடம் சாதனை என சொல்ல எதுவும் இல்லை முக்கிய பிரச்சனைகளை தவிர்த்துவிட்டு பிற விஷயங்களை பேசி அதையே பிரச்சனையாக்குவார்கள் வதந்தி பரப்புவார்கள் இதுதான் அவர்கள் அரசியல் and அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவரிடம் மன்னிப்பு கேட்டதாக சொன்னார்கள் ஆனால் இந்து நாளிதழில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தாங்கள் செய்தி வெளியிடவில்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டது மருதமலை கோவிலுக்கு திமுக அரசு மின் இணைப்பு தரவில்லை என்று கூறினார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது பாஜகவை பொறுத்த மட்டில் அனைவரும் பொய் சொல்கின்றனர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலரும் நாடாளுமன்றத்தில் பொய்களை பேசி வருகின்றனர் நாம் அனைத்துக்கும் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்க முடியுமா கள்ள கூட்டணியில் உள்ள கூட்டணியில் உள்ள பரப்பும் பொய்களுக்கு ஆயுள் அதிகம் இதனால் ஆறாவது முறையாக ஆளும் வாய்ப்பு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தால் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்றாகிவிடும் என்றார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்